வெல்கம் டு தி ஷோ. இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற படத்தில் என்னென்ன சென்சார் கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற படம் மருத. அத்தா, உன் அண்ணன் நிழல் கூட படக்கூடாதுன்னு விலகி போறியே. மருத. இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு இண்டஸ்ட்ரியில் பேசிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக ராதிகா சரவணன்லாம் தமிழ் சினிமாவுடைய அடுத்த முதல் மரியாதை இது அப்படின்றாங்க. அதாவது பாரதி ராஜா காலத்தில் எடுக்கப்பட்ட உன்னதமான கிராமத்து படைப்புகள் மாதிரி இந்த படம் வந்திருக்குன்னு ரொம்ப பெருமையாக ரொம்ப நல்லா சொல்லிட்டு வராங்க. பார்ப்போம். ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு மாதிரி இது மாதிரி ஏகப்பட்ட பீலாவட்ட படங்கள் கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கு. பார்க்கலாம் இந்த படமாச்சு தேருதா இல்லை புஷ்பானமாக போகுதான்னு. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நானே ரிவ்யூவில் சொல்கிறேன். இந்த படத்தில் இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா, இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணது இளையராஜா. அது ஒன்று தான் இப்போதைக்கு இருக்கிற மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இந்த படத்தோட டேரக்டரான ஜிஆர்எஸ்ஏ இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காரு. மருத. இந்த படம் சென்சார் ஆன டேட் 28/10/2021, 2 மாதத்துக்கு முடிய சென்சார் ஆயிருக்கு. இது ஒரு யூஏ சர்டிஃபிகேட் படம். இந்த படத்தோட டியூரேஷன் 164 minutes 0.51 seconds, அதாவது 2:44:54 கூடிய ஒரு பெரிய சைஸில் இருக்க படம் தான். இந்த படத்துக்கு ட்ரையாங்கல் கொடுத்து இந்த படத்துக்கு நிறைய கட்ஸ் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட ப்ரொடியூசர் என் கனக சபாவதி, பிக்வே பிக்சர்ஸ், கோயம்புத்தூர். இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்தது லீலா மீனாட்சி, ரீஜனல் ஆஃபீஸர், சிபிஎஃப்சி, சென்னை. இந்த படத்துக்கு சென்சார் டீம் மொத்தம் 8 கட் கொடுத்துருக்காங்க. கட் நம்பர் 1, மியூட் த வேர்ட் பொட்டை. கட் நம்பர் 2, மியூட் த வேர்ட் விச் கம்ஸ் ட்வைஸ். கட் நம்பர் 3, ரிமூவ் த விஷுவல் ஆஃப் ஸ்பிட்டிங் அண்ட் கரன்சி. கரன்சி மேலே காரி துப்புற மாதிரியான சீனை ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 4, மியூட் த வேர்ட்ஸ் பொட்டை சிரிக்கி பொட்டச்சி பொட்டை, இதெல்லாம் தூக்க சொல்லியிருக்காங்க, கெட்ட வார்த்தையாக. கட் நம்பர் 5, மியூட் த வேர்ட் கூ அண்ட் லூசு கூ, கெட்ட வார்த்தை. கட் நம்பர் 6, மியூட் த வேர்ட் 15 lakhs, 15 lakhs சொல்கிறது கூட தூக்க சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 7, மியூட் த வேர்ட் பொட்டசிரிக்கி. கட் நம்பர் 8, டிஃபோகோ த விஷுவல் ஆஃப் கிரிமேஷன் போர்டு தேனி அள்ளி நகரம், அதாவது தகனம் செய்கிற சுடுகாடு போர்டை காட்டக்கூடாதுன்னு தூக்க சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தாங்க இந்த படத்துடைய கட். இந்த படம் ரொம்ப பெருசாக இருக்குன்னு வாலண்டியராக அந்த படம் எடுத்த டீமே இன்னும் 2 கட்ஸ் போட்டிருக்காங்க. அந்த 2 கட்டால் கிட்டத்தட்ட 7:20 படம் சின்னதாக இருக்குது. அது என்னென்னா, டெலிட் த விஷுவல் ஆஃப் ஹீரோயின் கிவிங் மணி டு எ லேடி, ஹீரோயின் ஏதோ ஒரு லேடிக்கு பணம் கொடுக்குற மாதிரியான ஒரு சீனும், பெக்கர் ஆஸ்கிங் ஃபுட், பிச்சைக்காரன் சாப்பாடு கேட்குற மாதிரியான ஒரு சீனும், மருது பாண்டி ஹேண்ட் ஓவர் த மணி, மருது பாண்டி பணம் கொடுக்குற மாதிரியான ஒரு சீன். இது மட்டுமே 6:22 வருது, லென்த்தியான சீன். அதை தூக்கியிருக்காங்க. கட் நம்பர் 2, டெலிட் த விஷுவல் ஆஃப் பாண்டி செல்லிங் லிக்வர் இல்லீகலி, லிக்கரை இல்லீகலாக செல் பண்ணுற சீனை தூக்கியிருக்காங்க. ஏ லேடி டெல்லிங் ராங் இன்ஃபர்மேஷன், அதையும் தூக்கியிருக்காங்க. இதனால் இந்த படம் இன்னும் கொஞ்சம் சுருங்கி 157:31, அதாவது 2:37:31 சின்னதாக இருக்குது. ரொம்ப வருஷமாக இந்த படத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க. பார்ப்போம் இந்த படத்துடைய கண்டென்ட் குவாலிட்டியாக இருக்கா இல்லை கன்றாவே இருக்கான்ட்டு. போன வாரம் பொங்கலுக்கு ஒரு 6 படம் ரிலீஸ் ஆச்சு. 6மே ஒரு வெத்து படம் தான். அதுவும் அந்த என்ன சொல்ல போகிற படத்தை பற்றி என்ன சொல்கிறது, அந்த படம் பார்த்த எல்லாருமே வாயில் வந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அந்த ஹீரோவை பச்சை பச்சையாக கேட்டாச்சு, செத்த பாம்பை எத்தனை தடவை தான் அடிக்கிறது. அடுத்து நாய் சேகர், இந்த படமும் காலி. இந்த படம் 132 minutes 0.38 seconds, அதாவது 2:12:38 விடக்கூடிய ஒரு சின்ன படம் தான். இது ஒரு யூஎஸ் சர்டிஃபிகேட் படம். இந்த படத்துக்கு ஒரு 2 கட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து தெலுங்கு படமான பங்கார ராஜு. இந்த படம் லென்த் 160 minutes, அதாவது 2 hours 40 minutes ஓடக்கூடிய நல்ல ஒரு பெரிய சைஸ் உள்ள படம். இது ஒரு யூஏ சர்டிஃபிகேட் படம். இந்த படத்துக்கு 2 கட்ஸ் கொடுத்துருக்காங்க. நாக சைத்தன்யாவும் அவங்க அப்பா நாகார்ஜுனாவும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த படமும் சரியாக வரல, ஒரு காலியான ஒரு அட்டுப்படம் தான். அடுத்து விதார்த்த நடிச்சு வந்த கார்பன். இந்த படத்தோட டியூரேஷன் 115 minutes 0.6 seconds, அதாவது 1:55:06 ஓடக்கூடிய ஒரு சின்ன படம் தான். இது ஒரு யூஸ் எடுக்கிற படம். இந்த படத்துக்கு கட்ஸ்லாம் எதுவும் கொடுக்கல. இந்த படமும் காலி. அடுத்து கொம்பு வச்ச சிங்கண்டா. இந்த படம் சென்சார் ஆன டேட் 6/10/2020, கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் முடியும் இந்த படம் சென்சார் ஆகிடுச்சு. பழைய படம். சுந்தர பாண்டியன் படத்தை எடுத்த டேரக்டர் தான் இந்த படத்துக்கும் டேரக்டர். இந்த படமும் தேரல. இந்த படத்தில் டியூரேஷன் 151 minutes 0.06 seconds, அதாவது 2:11:31 ஓடக்கூடிய ஒரு நல்ல சைஸில் இருக்க படம் தான். இது ஒரு யூஎஸ் எடுக்கிற படம். இந்த படத்துக்கும் பெருசாக கட்ஸ் எதுவும் இல்லை. அடுத்து பிரபுதேவா நடிச்சு வந்த தேல். இந்த படம் சென்சார் ஆன டேட் 18/8/2021. இந்த படத்தில் டியூரேஷன் 115 minutes 0.06 seconds, அதாவது 1:55:06 ஓடக்கூடிய ஒரு சின்ன சைஸ் படம் தான். இது ஒரு யூஎஸ் எடுக்கிற படம். ஆனால் இந்த படத்துக்கு மொத்தம் ஒரு 11 கட்ஸ் கொடுத்துருக்காங்க. வேணா இந்த 11 கட்ஸை டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இவ்வளோ தாங்க மொத்தம் ரிலீஸ் ஆக வேண்டிய படம். கூடி சீக்கிரம் ஒரு நல்ல படத்துடைய சென்சாருடன் மீண்டும் சந்திப்போம். உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு.